ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இன்ஃபண்டா வ்ளாக்ஸ். இன்றைக்கி காலையில் 5:30 வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து டைட்டிலில் பார்த்த மாதிரியே 5:30 கிச்சன் வேலை என்னென்னலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷினில் டிலே வாஷ் போட்டிருந்தேன். அது வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது, அதுவும் ரன் ஆகிட்டுருக்கு. எந்திரிக்க முன்னாடியே அது வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ முடிய போகுது. நெக்ஸ்ட்டு வந்து கிச்சனில் வந்து மற்ற பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடியே சாம்பாருக்கு வந்து சிறுபருப்பும் துவரம் பருப்பும் சேர்த்து களைஞ்சு ஊற வச்சுருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் உங்களுக்கு லைட்டிங்லாம் கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீட்டில் லைட்டிங் அவ்வளோதான் இருக்குது. இன்றைக்கி மார்னிங் வேறு 5:30 தானே, அதனால் வெளிச்சமும் இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம பருப்பை வேக வச்சிடலாம். யூஸ்வலாக வந்து பருப்பு வந்து குக்கரில் தான் வேக வைப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதிலையே வேக வச்சிடலாம், ஏன்னா ரொம்ப நேரம் ஊறி இருக்கல, தனியாகவே ஸ்டவ்லேயே வேக வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். மார்னிங் எழுந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு எனக்கு வந்து வேலைன்றது பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியமான வேலை. எப்படியும் 1 லிட்டர் தண்ணியாவது நான் குடிச்சிடுவேன். அது ரொம்ப வந்து ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு இருக்காங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த ஹேபிட்டும் இருக்குது, அதனால் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 1 லிட்டர் வரைய நான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் வந்து குடிக்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 1 லிட்டர் குடிக்கணும், 1/2 லிட்டர் குடிக்கணும்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு டம்ளராக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நானும் எடுத்ததுமே நான் வந்து 1 டம்ளர் குடிச்சிட்டு 10 நிமிஷம் கேப் பண்ணிட்டு இன்னொரு டம்ளர் அப்படி தான் குடிப்பேன். சரி, இப்போ வந்து சாம்பாருக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம்ல. சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம் அப்புறம் காய்கறிலாம் கட் பண்ணணும், அதெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். 5:30 அதாவது 5:30 என்னென்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கிச்சன் வேலையை மட்டும்தான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். எக்ஸ்ட்ரா வேலைலாம் வந்துட்டு அடுத்தடுத்த வ்ளாகில் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னோடய ஹேர் பார்த்தீங்கன்னா முடி அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா எழுந்திரிச்சதும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே நான் வந்து ஸ்ட்ரைட்டாக கிச்சனுக்கு வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், குக் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் ஒதுக்கிட்டு தான் வரணும். ஏன்னா வீடியோ பார்த்த பிறகு தான் தெரியுது இவ்வளோ கேவலமாக நம்ம இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எழுந்திரிச்சோடனே தலையெல்லாம் வாரிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து காய்கறிலாம் வந்து சாம்பாருக்கு எடுத்து வச்சாச்சு. நான் வந்து முன்னாடியே உங்களுக்கு லாஸ்ட் ப்ளாக்கில் வந்து போட்டிருந்தேன், இந்தந்த பொருள் வந்து கிச்சனில் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா நமக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்திங்கன்னா இப்போ சாம்பாருக்கு எனக்கு தேவைப்படுறது கொஞ்சோண்டு புளி கரைசல். ஸோ அதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நேற்று நைட்டு கழுவி வச்சுருந்த பாத்திரம்லாம் நல்லா காஞ்சிருச்சு, அதை வந்து நம்ம அந்த இடத்துல எடுத்து வச்சிடலாம். நம்ம வந்து ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்ருக்கும் போதே, அடுப்பில் பார்த்துட்ருக்கும் போதே இன்னொரு வேலை சைடில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வேலைகளை டக்குன்னு முடிச்சிடணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு பெருசாக ஒன்றும் தெரியாது, ஐயோ இதை எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி தெரியாது. ஸோ இது மோஸ்ட்லி எல்லா லேடிஸும் பண்ணுறது தான். ஸோ இது ஒரு டிப்ஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் வெஜிடபிள்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் நான் கட் பண்ணியும் வச்சுட்டேன். அதில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பொரியலுக்கு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, சேனக்கிழங்கு இருக்குல்ல அதை வந்து க்யூப் க்யூப்பாக வெட்டியிருக்கேன். அந்த க்யூப்ஸை வந்து அபிய போடுறதுக்காக தான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த தட்டு எல்லாருக்கும் தெரியும், இந்த ஓட்டை ஓட்டையாக இருக்குல்ல, இந்த தட்டு வந்து நம்ம வந்து வேக வைக்கிற காய்கறி வேக வைக்கிறதுக்கு அப்புறம் கொலக்கட்டை வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகும். ஸோ நான் வந்துட்டு இது செகண்ட் டைம் இதில் வைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வைக்கும்போது நல்லாவே வந்துச்சு, செகண்ட் டைம் வைக்கும்போது இதில் கொஞ்சம் கருத்துருச்சு இந்த காய், ஏன்னு தெரியலை. ஓகே, நான் வந்து இதை வந்து இப்போ வேக வச்சிடலாம். இது வந்து ஃபிஷ் ஃப்ரை மாதிரி நம்ம பண்ணிடலாம், பொரிச்ச மீன் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி. அது வேகிற கேப்பில் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினும் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அதில் உள்ள துணியெல்லாம் எடுத்து மேலே போய் காயை போட்டுடலாம். இப்படி தாங்க என்னோடய கிச்சன் வேலைலாம் ஓடும். ஒரு பக்கம் சமையல் நடந்துக்கிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் வீட்டு வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ சைடு பை சைடாக எல்லாமே பார்த்து முடிச்சா தான் நம்ம வந்து வேலைக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ சாம்பாருக்கு வந்து பருப்பு நல்லா கொதிச்சிருச்சு, அங்கே வந்து காயும் வெந்துக்கிட்டு இருக்கு, அந்த சேப்பக்கிழங்கும் வெந்துக்கிட்டு சேனக்கிழங்கும் வெந்துக்கிட்டு இருக்கு. கத்திரிக்காய் அப்புறம் வந்து நூக்கல் இது ரெண்டும் தான் வந்து நான் இதுக்கு வச்சுருக்கேன் சாம்பாருக்கு. ஆனால் காய்கறி பத்தாது. மாடியில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ஆக்சுவலி முளைச்சிருச்சு, அது வந்து கொஞ்சம் முத்தமும் செஞ்சிருச்சு. ஸோ போய் நம்ம அதை ஃபஸ்ட்டு துணியெல்லாம் காய போட்டுட்டு அப்புறம் வந்து அதெல்லாம் எடுத்துடலாம். ஏன்னா வெண்டைக்காய் வந்து 2-3 வாசத்துக்கு போட்டாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். காய்கறி நறந்தாப்பில் வந்து நம்ம கத்திரிக்காய் நூக்கல் அப்புறம் வந்து கொஞ்சம் வெண்டைக்காயும் போட்டு சாம்பாருக்கு செஞ்சிடலாம். ஸோ காலையில் பாருங்கள், இப்போ மணி வந்து கிட்டத்தட்ட 6 ஆக போகுது. நல்லா ஓரளவுக்கு விடிஞ்சிருக்கு, நிலாவும் அப்படியே இன்னும் தெரியுது, சூரியன் இன்னும் வரல. நம்ம வந்து துவைச்ச துணியெல்லாம் காய போட்டுடலாம். நம்ம வீட்டு மாடி தோட்டம் எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து வேலைக்கு போகிறனால அந்த மாடி தோட்டத்தை நல்லா வந்து கவனிக்கிற முடியறதில்ல. ஸோ கொஞ்சம் அது ஃபீலிங்ஸாக இருக்குது. என்னோடய ஹஸ்பண்ட் தான் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து ரொம்ப அதோட ஸ்பெண்ட் பண்ணவே முடியலை.
அதில் கொஞ்சம் வந்து வெள்ளை வெள்ளையாக பூச்சி பிடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு பார்க்கவே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரில. வேப்ப எண்ணெயை வந்து தெளிக்கலாமா, இல்லை வேப்பம் பொடி ஏதாவது இருந்தால் தெளிக்கலாமா? இயற்கையாக ஏதாவது இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். நான் இதில் காமிச்சப்பனான்னு தெரியலை, நான் அப்படி எடுத்தேன்னா அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது எப்படி பூச்சி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பஞ்சு மாதிரி வெள்ளை வெள்ளையாக பூச்சி பிடிச்சிருக்கு. இப்போ வந்து துணியெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து நான் காய போட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து வெண்டைக்காய் எடுத்துடலாம். இதுதான் என்னோடய முதல் ஹார்வெஸ்டிங். மொதல் வெண்டைக்காய் எடுக்கிறேன். வெண்டைக்காய் வந்து முத்திருச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டு தோட்டத்தில் விளைஞ்சனால ஒரு டேஸ்ட்டுக்காவது போடலாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விதை வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வெண்டைக்காய், சின்னதுலேயும் முளைச்சிருச்சு பாருங்களேன். இது எவ்வளோ பெரிய செடி கூட இல்லை, சின்ன செடி தான். அது அதுக்குள்ளேயும் வந்து அது ரெண்டு மூணுன்னு முளைச்சிருச்சு. ஸோ எனக்கு வந்து ஒரே கையால் வந்து ஹேண்டில் பண்ணுறதுனால, அதாவது ஒரு கையில் கேமரா இருக்குது, ஒரு கையில் வந்து வெட்டி எடுக்கிறனால அப்படி இப்படின்னு திரிச்சு விழுகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த பக்கெட்டில், அதாவது இந்த சாக்கில் வந்து ரெண்டு செடி இருக்குது, அதுலேயும் ஒன்று ஒன்று முளைச்சிருக்கு. ஸோ நம்ம இப்போதைக்கு மூணு எடுத்திருக்கோம். இதில் வந்து நான் எடுத்த ஆறு, மொத்தம் ஆறு வெண்டைக்காய் எடுத்தேன். ஆறு வெண்டைக்காயில் ரெண்டு மூணு தான் வந்து நல்லா எலசாக இருந்துச்சு, மற்றெல்லாம் வந்து முத்திடுச்சு. ஸோ இது பாருங்கள், இத்தனை கொண்டு செடியாக தான் இருக்குது பாருங்கள், சாஞ்சிருச்சு வேறு என்னன்னு தெரியலை. ஸோ இதோட இலையும் கட் பண்ணிட்டேன். இதில் ஒரு வெண்டைக்காய் இதாந்தான் இருக்குது பாருங்களேன், பூச்சியானது. நான் இப்போ காமிச்சிடல, இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக பூஞ்ச மாதிரி வருது. அது அப்படியே பக்கத்தில் உள்ள செடியவும் அப்படியே வந்து என்ன ஆயிடுதுன்னா தின்றுது, அந்த செடியவே அப்படியே அரிச்சிருது. அது எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. ஆர்டிஃபிஷியலாக எதுவும் சேர்க்காமல் இயற்கை மருந்தில் என்ன பண்ணணும்னு பார்க்கணும். பாருங்கள், நம்ம சீனியோரக்காய் நல்லா காய்ச்சிருக்கு. ஸோ அதுலேயும் கொஞ்சம் வந்து கருப்பு கருப்பாக பூச்சி பிடிக்குது. ஸோ பாருங்கள், இந்த ஆறு வெண்டைக்காய் தான் நான் வந்து எடுத்தேன். இதில் வந்து விதை பார்க்குறதுக்கு தாங்க உங்களுக்கு வந்து முத்தலாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் வந்து உள்ளே வந்து ஓரளவுக்கு சாஃப்டாகவே தான் இருந்துச்சு. அது விதை தான் அப்படி கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது. ஒருவேளை நாட்டு விதைகள் இப்படி இருக்குமா என்னன்னு தெரில. சின்னதுலேயே பழுத்தனால இப்படி ஆயிடுச்சா, சாரி சின்னதுலேயே அது பிஞ்சு விட்டு இப்படி வந்தனாலையான்னு தெரியலை. ஸோ நம்ம வீட்டில் விளைஞ்ச வெண்டைக்காய், அப்புறம் வந்து நூக்கள், கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு வந்து நம்ம வந்து சூப்பரான ஒரு சாம்பாரும் வச்சிடலாம். நம்ம கையால் வளர்த்த செடியிலிருந்து அது காய்கறி பறித்து சமைக்கிறது அப்படின்றது ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுவும் என்னோடய மாடித்தோட்டத்தில் முதல் ஹார்வெஸ்டிங் பார்த்திங்கன்னா அந்த வெண்டைக்காய் தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த சாம்பார் சமைக்கும் போது. ஸோ அப்புறம் வந்து காய்கறிலாம் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சாம்பார் பண்ணுவாங்க. அதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பருப்பு இதெல்லாம் வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு தனியாக அவிச்சு வச்சுருவேன், பக்கத்தில் இருக்க பாருங்கள் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் காயெல்லாம் தாளித்து புளி ஊற்றிட்டு மசாலா புளி போட்டு அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக பருப்பு சேர்ப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா பால் காய்ச்சிட்டேன். காலையில் எழுந்திரிச்சோன்னா காஃபி டீ குடிக்கவான்னு கேட்காதீங்க, இல்லவே இல்லை. தண்ணி ஒரு லிட்டர் குடிக்கும்போது எங்கெங்கே காஃபி டீ குடிக்க முடியும், கரெக்டாக இருக்கும். சமைச்சிட்டு அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டே சமைக்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். நான் சொன்னால ஒவ்வொரு தண்ணிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கேப் போட்டு குடிக்கிறது. ஸோ இந்த பால் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன் அது என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு. அடுத்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து நம்ம வந்து வாழைத்தண்டு ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். இதுவும் வந்து ரொம்ப ஹெல்த்தி தான். காலையிலேயே வந்து வெறு வயிற்றில் குடித்தா அவங்களுக்கு அந்த கிட்னியில் இருக்கிற கல் அசல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெளியில் வந்துடும். ஸோ இந்த வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா கீழே வந்து ஓனர் இருக்காங்க, அவங்க வீட்டில் நிறைய தோட்டம் இருக்குது. பின்னாடி நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி, என்னோடய விளாக் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து இந்த தண்டு கொடுத்தாங்க, சரி நல்லது தானே அப்படின்னு வாங்கியாச்சு. இந்த தக்காளி பார்த்திங்கன்னா சமைக்கும் போதே ஒரு பீஸ் தனியாக எடுத்து வச்சுருவேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து நிறைய ஸ்கார்ஸ்லாம் இருக்கும்ல, எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்கார்லாம் நிறையா இருக்குது, அதாவது தழும்பு நிறையா இருக்கும். அதோட சமையலோடையே அப்படியே அந்த தக்காளி ஒரு பீஸ் எடுத்து வச்சுட்டு நல்லா மூஞ்சில் தடவிட்டு அப்படியே சமையலை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இதோடைய பியூட்டி கேரும் அப்படியே வந்து கண்டினியூ ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அரிபரியாக இருக்கும் போதெல்லாம் அதெல்லாம் மெனக்கெட்டு அதுக்குன்னு ஒரு டைம் கொடுக்க முடியாது, அதனால் இயற்கையாக எதாவதுலாம் கிடைக்குதோ அதெல்லாம் நான் பார்த்துருவேன். ஸோ இப்போ வந்து சாம்பாரும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, பாலும் காய்ச்சி ஆற வச்சுட்டேன். அடுத்து வந்து அந்த கிழங்கும் வந்து அவிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து ரைஸ் வச்சுருக்கேன், சாதம் எலக்ட்ரிக் குக்கரில். நான் எல்லா வ்ளாக்லேயும் சொல்லியிருப்பேன் குக்கரில் வந்து சாதம் வடிக்காதீங்க, அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ என்னோடய சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு குக்கரில் வைக்கிற மாதிரி. ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த எலக்ட்ரிக் குக்கர் ரைஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி அதில் வை அதில் வைன்னு சொல்கிறனால நானும் அப்பப்போ வச்சிட்ருக்கேன். நான் அதை மாற்றணும்,
எலக்ட்ரிக் குக்கரும் இருக்கிறனால அதை யூஸ் பண்ணாமலே விட்டுறக்கூடாதுல, அதனால் நான் வந்து அதையும் வந்து யூஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்பப்போ மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கையால், அதாவது குக்கர் இல்லாமல் வடித்தது சாதம் சாப்பிட்றது தான் ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ இப்போ வந்து இந்த சேனைக்கிழங்கு வந்து பொரிக்கிறதுக்கு மசாலா பொடிலாம் சேர்த்துருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு சீரகத்தூள், அப்புறம் பெருஞ்சீரகத்தூள், இது ரெண்டும் சேர்த்துட்டு, அப்புறம் லைட்டாக கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து உப்பு போட்டு நல்லா வந்து மீன் மசாலா எப்படி ரெடி பண்ணுவோம் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம அவிச்சு வச்சுருந்த அந்த சேனைக்கிழங்கையும் வந்து போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கறலாம். சின்ன சின்ன துண்டாக வெட்டிக்கோங்க, நான் வந்து அதுக்கப்புறம் வெட்டிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மீன் எப்படி பொரிப்போமோ அதே மாதிரி தான், அதில் மசாலா மட்டும் மீனுக்கு வந்து வெறும் மிளகா பொடி நாங்கள் சேர்ப்போம், இதில் வந்து கரம் மசாலா பொடிலாம் சேர்த்துருக்கு, கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த பேன் பார்த்தீங்கன்னா காஸ்டயன், இது வந்து மதுரையில் வந்து நான் வாங்கினது. ஸோ சூப்பராக இருக்குது இந்த காஸ்டயன், இது நிறைய எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்குது. சத்தியமாக அதில் நிறைய எண்ணெயே இல்லைங்க, நான் கம்மியாக தான் விட்டேன், ஏன் அப்படி தெரியுதுன்னு எனக்கே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒன் சைடு பொரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம வந்து வாழைத்தண்டுக்கு கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஜூஸையும் எடுத்துடலாம். ஆக்சுவலி வாழைத்தண்டு ஜூஸ் எடுக்கிறது வந்து நல்லா பியூராக வெள்ளையாக வரணும், தண்டு என்கிட்ட கொடுத்து ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் நான் வந்து ரெடி பண்ணேன், அதனால் இப்படி ஆகிடுச்சு. ஸோ ஒரு டம்ளர் வந்துச்சு, நாங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி குடிச்சுக்கிட்டோம் நானும் ஹஸ்பண்டும். ஆக்சுவலி ஒரு டம்ளர் ஒரு ஆள் ஃபுல்லாக குடித்தா நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா ஆறிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆச்சி அந்த சத்து மாவு கஞ்சி சொல்லியிருந்தால அதை தான் ரெடி பண்ணியிருக்கேன், ஆச்சி சத்து மாவு பொடி. அதை வந்து இந்த பால் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆறின பிறகு அதில் வந்து இந்த மாவை மறுபடியும் போட்டு நல்லா அந்த லம்ஸ் இல்லாமல், அதாவது கட்டி விடாமல் நல்லா வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மறுபடியும் வந்து நம்ம ஸ்டவ்வில் எடுத்து மறுபடியும் வச்சிட வேண்டியதான். இதை எப்போயுமே ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க, நல்லா ஜிப்லாக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த மாவு வந்து கட்டி விழாமலும் வண்டு உழுகலாமலும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா வந்து கரைச்சி அதை நான் மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். அப்படியே அங்கிட்டு இங்கிட்டுன்னு வேலை பார்த்ததில் இதை வந்து மறந்துட்டே கருகிருச்சு லைட்டாக. அது மட்டும் இல்லாமல் லைட்டாக அதில் வந்து பிளாக் கலர் வந்து ஆல்ரெடி விழுந்துருச்சு, அந்த கலர் சேஞ்ச் ஆச்சு அவிக்கும் போதே, ஏன்னு தெரியலை, அதுவும் கொஞ்சம் வந்து டார்க் ஆயிருச்சு. ஆனால் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இதை வந்து நல்லா பக்கா ரெசிபியாக ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து சத்துமா கஞ்சி, சாம்பார், பொரியல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஆஃப்டர்நூன் லஞ்சும் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து பாக்ஸில் வந்து பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து 5:30 ஒரு 8:30 வரைக்கும் நான் பார்த்த வேலைகள் இது தான், 8:30 வரைக்கும் பார்த்த வேலைகள் இது தான். ஏன்னா அதுக்கப்புறம் நான் கிளம்புறது தான் டைம் கரெக்டாக இருக்கும். இதுக்கடையில் என்னோடய பர்சனல் ஒர்க்கும் அப்பப்போ நான் பார்த்துக்குருவேன். ஸோ ஒரேடியாக 5:30 to 8:00 வரையும் கிச்சனில் தான் நிற்கிறேன்னா அப்படிலாம் இல்லை, கண்டிப்பாக என்னோடய பர்சனல் ஒர்க்கும் நிறையா இருக்கும்ல ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி, அதெல்லாம் வந்து அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ சாம்பார் வந்து தனியாகவும், ரைஸ் ஒரு பாக்ஸ்லேயும் அதிலேயே கூட்டு வச்சுட்டேன். அப்புறம் வந்து இப்போ வெயில் காலமாக இருக்கனால கண்டிப்பாக தயிர் ஏதாவது சேர்த்துக்கோங்க, தயிரோ மோரோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. தயிர் கொண்டு போனால் சம்டைம்ஸ் எனக்கு புளிச்சிருது வெயில் அதிகமாக இருக்கிறனால. ஸோ இனிமேல் மோராக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு, இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. சத்துமாவு கஞ்சி வந்து நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வந்து களி மாதிரி ஆக்கிட்டேன். நீங்கள் கஞ்சியாக குடிக்கணுன்னா கஞ்சியாக கூட குடிங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து இது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும், சூடாக இருக்குது வேற, டக்குன்னு மெல்ட் ஆயிரும், நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நான் ரெடி ஆகிடுவேன். ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி நான் வந்து பண்ண காலையிலேருந்து இப்போ வரைக்கும் பண்ண வேலைகள். ஸோ கையோடையே பார்த்தீங்கன்னா நான் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சனையும் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ நமக்கு வந்து கிச்சனில் வந்து சமைச்ச பொருளெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிட்டு, அப்புறம் அதான் அந்த ஸ்டவ், கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டு, சம்டைம்ஸ் நான் விளக்குவேன், சம்டைம்ஸ் லேட் ஆயிடுச்சுன்னா என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஷேர் பண்ணி எல்லாமே பண்ணிக்கிடுவோம். ஸோ எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, இதோட வந்து இந்த ப்ளாக் வந்து முடிஞ்சிருச்சு. ஹோப் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா திட்டிடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.